தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் இன்று நடைபெறவுள்ள ராமர் கோவில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் பிரதமர் மோடி நகரில் மூன்று மணி நேரம் செலவிட உள்ளார் அந்த நேரத்தில் அவர் அனுமன் காரி கோவிலையும் பார்வையிட உள்ளார் பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் கோவில் நகரத்திற்கு வந்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் மதியம் இரண்டு அளவில் புறப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாநில அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் அலுவலக பொறுப்பாளர்கள் தவிர அழைக்கப்பட்டவர்களில் நாடு முழுவதும் முப்பத்தி ஆறு ஆன்மீக மரபுகளைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஐந்து மத தலைவர்கள் உள்ளனர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அறக்கட்டளைத் தலைவர் நிருத்யா கோபால்தாஸ் மகாராஜ் உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆகிய ஐந்து பேர் மட்டுமே நிகழ்வில் இருப்பார்கள் அயோத்தியில் பிரதமர் மோடியின் பயண விவரங்கள் இதோ டெல்லியிலிருந்து காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படுகிறார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு அயோத்தியை வந்தடைவார் விழாவிற்கு முன்பு ஹனுமன் காரியில் பூஜை மற்றும் தரிசனத்தில் பிரதமர் அவர்கள் பங்கேற்பார் அங்கு அவர் ஏழு நிமிடங்கள் செலவிட திட்டமிடப்பட்டுள்ளது பின்னர் அவர் ஸ்ரீராம் ஜென்ம செல்வார் அங்கு அவர் பகவான் ஸ்ரீ ராம்லால் ராம்லாலா விராஜ்மான் பூஜை மற்றும் தரிசனத்தில் பங்கேற்பார் பின்னர் அவர் ஒரு பரிஜத் மரக்கன்றை நடவு செய்து பின்னர் பூமி பூஜை செய்வார் பூமி பூஜைக்கு தூய வெள்ளியால் செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு கிலோ செங்கல் பயன்படுத்தப்படும் என்று அயோத்தியில் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரதமர் மோடி பின்னர் அடிக்கல் நாட்டப்பட்டதை குறிக்கும் ஒரு தகடு ஒன்றையும் வெளியிடுவார் மேலும் ஸ்ரீராம் பூமி மந்திர் குறித்த நினைவு தபால் தலையையும் வெளியிட உள்ளார் மதியம் இரண்டு இருபது மணிக்கு லக்னோவுக்கு புறப்படுகிறார் செவ்வாய்க்கிழமை காலை அயோத்தியில் அனுமனை வணங்கியதன் மூலம் பிரார்த்தனைகளும் விழாவும் ஆரம்பமானது அனுமன் நகரத்திற்கு தலைமை தாங்குவார் என்றும் நம்பப்படுகிறது இன்று இந்த திட்டத்திற்கு பிறகு கோவிலின் கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் மேலும் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடத்தில் கட்டிடம் தயாராகும் என்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்